தகப்பனிடத்தில் கொண்டு போய் இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்து அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கி அவரிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொன்னார். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் என்னோடு கூட அப்படி பேசுகிறதை தெளிவாக என்னாலே உணர முடிந்தது. உடனே அப்பொழுது சாயந்தரம் 6:30 இருக்கும். உடனே ஆஃபீஸில் வேலை செய்கிற என்னோடய வேலை செய்கிறவர்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு எப்படியாவது மதிய வரை லீவ் அப்ளை பண்ணிடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் சொல்லி அங்கேருந்து புறப்பட்டு நேராக என்னை வீட்டிற்கு வந்தேன். 11 போல் வந்திருப்பேன். வீட்டில் அப்போ தான் கடையெல்லாம் மூடிட்டு வீட்டுக்குள்ளே வந்து நின்று கொண்டிருந்தார்கள். நான் உள்ளே நுழைஞ்சி அப்பான்னு சொன்னேன். அப்பா திரும்பி பார்த்தாங்க. என்னடா ஆச்சரியமாக இருக்குது, திடீர்னு வந்திருக்கிற அப்படின்னாங்க. அப்பா இது முத மத சம்பளம், இந்தாங்க கையில் அப்படின்னு அப்பா கையில் கொடுத்தேன். கொடுத்து அப்பா யோசிக்கிறதில்ல அப்படியே நெடுஞ்சான் கிடையா. அப்பா முன்னால் உளுந்து கால்ரையும் பற்றி பிடித்து கொண்டு, அப்பா என்ன ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கு தாங்க முடியல, அவருக்கு தாங்கவே முடியல, விம்மியுமே அழுதுட்டார். அழுதுட்டு தூக்கி எடுத்து கெட்டி பிடிச்சி அப்படின்னு ஒரு உச்சம் வந்து, என் மகனே நீ எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருப்படா, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்படா அப்படின்னு இருதின் அடியாளத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம். அவர் அதோடு நிறுத்திக்கொள்ள, டேய் என்னுடைய அம்மாட்ட கூட நீ ஒரு ஆசீர்வாதம், உடைய பாட்டிகிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடறா வாடா அப்படின்னு கையை பிடிச்சி அந்த 11:30 போல் இழுத்து கொண்டு போய், எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஜவுளி கடை உண்டு, ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி சின்ன ஜவுளி கடை. அப்போ அங்கே உள்ளே போய் கதவை திறந்து உள்ளே போய் அவருடைய அம்மாவுக்கு தேவையான சேலையை பார்த்து எடுத்து அதை எடுத்து பார்சல் பண்ணி எடுத்து என் கையில் கொடுத்து, டேய் கதவை தட்டி அவங்க எளிமை வந்த உடனே நீ சொல்லணும், ஐயாம எனக்கு கிடைச்ச முதல் மாத சம்பளத்தில் உங்களுக்கு ஒரு சேலை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க ஆசீர்வாதத்தில் வாங்கிடுறா அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் எங்கள் அப்பாட்ட அனுப்பினார், எங்கள் அப்பா இன்னும் கொஞ்சம் என்ன சார் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நடத்துகிற கொண்டு போய் அதுபோல் எங்கள் ஐயா மாடிய வீட்டுக்கு முன்னால் போய் நின்று கதவை தின்னேன். யார் அது அப்படின்னா, ஐயாம்மா நான் தான் ராஜாரா வந்திருக்கிறேன். டே கண்ணு எப்படா வந்த, டமா டமான கட்டிலேருந்து எழுப்புற சத்தம் கேட்குது. வந்து கதவு திறந்துட்டு கையேன் டே அப்படிங்கிறாங்க. நான் ஐயாம்மா நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, என்னடா ஐயாம்மா உங்களுக்கு ஒரு சேலை வாங்கிட்டு வந்தேன், எனக்கு வாங்கின முதல் சம்பளத்தில் உங்களுக்கு ஒரு சேலை அப்படின்னு கொடுத்துட்டு என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு நெடுஞ்சாலும் கிடையா பாதத்தில் விழுந்து பாதத்தை பற்றி பிடிச்சபோது அவ்வளவு தான் எங்கள் ஐயா அம்மாவில் ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்கி எடுத்து கெட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க ஏதோ ஒரு பாட்டு இது கிராமிய பாட்டு பாடி அழுது கெட்டி பிடிச்சி, டேய் நீ இங்கே இருந்தாலும் நீ நல்லா இருப்படா அப்படின்னு. பாருங்கள், தேவன் ஒரு மாத சம்பளத்தை வாங்கின உடனே போய் உங்கள் அப்பாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்கிறாரு. எங்கள் அப்பா அவங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குங்கிறாங்க. பாருங்கள், பெற்றோருடைய ஆசீர்வாதம் மிக முக்கியம். ஆனால் தான் தேவனுடைய வசனம் சொல்லுது, இது வாக்குத்தத்தமான முதலாம் கற்பனை, உன் பின்வரும் நாட்களில் உன்னுடைய குடும்ப ஜீவத்தில் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படியாக, உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்கத்தக்கதாக, நல்ல நோய் நொடி இல்லாமல் நீ குடும்பமாய் உன்னுடைய பிள்ளைகளோடு கூட வாழ்க்கை செய்யும்படியாக, உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணு, உனக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படி. அதனால் தான் திருமணம் என்று சொல்லி எங்களோடு கூட பேச வரும்போது அதை பெற்றோரிடத்தில் நாங்கள் விசாரிப்போம், உங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதமா என்று அவ்விடத்தில் பேசும்போது அவருடைய முகத்தை பார்த்து அவங்கள பேசும்போதே காரியங்கள் விளங்கிவிடும். மனப்பூர்வமான சம்மதமா, அந்த மனப்பூர்வமான சம்மதம் அவசியம், இல்லாவிட்டால் அந்த விவாகங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நடத்தி கொடுக்கப்பட முடியாது. எவ்வளோ இருக்குது கல்யாண மண்டபங்கள், எத்தனை பெரிய பெரிய கல்யாண மண்டபங்கள் இருக்குது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது, எவ்வளோ இடங்கள் உண்டு, அங்கே போய் செய்து கொள்ளுங்க. அதனால் காதல் திருமணங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வைத்து நடத்தி கொடுக்கப்பட முடியாது. பெற்றோருடைய மனப்பூர்வமான சம்மதம் வேணும். பெற்றோரும் கூட பிள்ளைகள் தங்களுடைய எதிர்காலத்தை எடுத்து தங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கும் போது, பெற்றோர்கள் உங்களை நம்பி உங்களுடைய கரத்தில் தங்களுடைய எதிர்காலத்தை ஒப்பு கொடுத்துருக்கும் போது நீங்களும் ஏனோ தானவென்று நீங்கள் கிரியை செய்ய போகக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளுக்குரிய உங்களுடைய மகனுக்கேற்ற ஒரு துணையை, உங்களுடைய மகளுக்கேற்ற ஒரு துணையை தேடி கண்டுபிடித்து கொடுக்கும்படியாய் ஆபிரகாமை போல நீங்களும் பிரயாசப்பட வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்காக ஈசாக்குக்காக ஜெபம் பண்ணினான். கர்த்தர் தன்னுடைய தூதனை ஆபிரகாமுடைய ஊழியக்காரனோடு கூட அனுப்பி வைக்கிறதை நாம் காண்கிறோம். தேவனுடைய ஒத்தாசை அவசியம்.